அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கோவை மருது. இன்றைக்கி காலையிலேருந்தே எல்லாரும் எல்லா பேப்பரும் அனுப்பிட்டுருக்கிறீங்க, குரூப்பில் போட்டிருக்கிறீங்க. ஹிஜாவு நிறுவன உரிமையாளர்கள் கைது, 4,000 கோடி மோசடி செய்த தம்பதியினர் கைது. பேப்பரில் வந்து என்னென்னவெல்லாம் எழுதணுமோ எல்லாத்தையும் எழுதியிருப்பீங்க. இது வந்து எந்தளவு உண்மை அப்படின்னு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்த அத்தனை பத்திரிகைகளும் எந்தளவுக்கு உண்மை இருக்குது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? இதான் ஊடக தர்மம் அப்படிங்கிறது. யார் பணம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக செய்திகள் ஒரு சில பத்திரிகைகள் இன்றைக்கும் வெளியிட்டு தான் வர்றாங்க. ஏன்னா இதே ஹிஜாவு நிறுவனத்தோட முக்கிய குற்றவாளி சவுந்தரராஜன் சரண்ரானார் எத்தனை பத்திரிகைகளை வந்தது, நம்ம தான் சொல்லணும் இந்த மாதிரி வந்து சரண்ராயிட்டார் அப்படின்ட்டு. அவருக்கு வந்து எந்த ஒரு பத்திரிகை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் நிறைய முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ள ரவிச்சந்திரன் அவரது மனைவி கைது செய்யப்பட்டுடனே இஓடபிள்யூவில் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்தனை பத்திரிகைகளும் அதுதான் தலைப்பு செய்தியாக வந்திருக்கு. அவங்க தான் முக்கியமான குற்றவாளி, 4,000 கோடி பண்ணிக்கிறாங்க, மாதம் 1 கோடி வருது, அவ்வளோ இது பண்ணிக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் வந்துட்டு ரவிச்சந்திரனுக்கு சப்போர்ட்டாக அது மாதிரி வந்து நீங்கள் நினச்சிடாதீங்க. உண்மை செய்திகளை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தும். ஏன்னா ஏராளமான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இந்த பணத்தை போட்டு ஏமாந்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு வந்து தெரியப்படுத்தணும். அதான் என்னோடய நோக்கம். நம்ம வந்து பத்திரிகை ஊடகங்கள் உண்மையாக இருக்கணும், மக்களுக்கு உண்டான ஊடகமாக இருக்கணும். அதுதான் நம்மளோட எண்ணம். அப்படி பார்க்க போனால் அவர் ஏற்கனவே வந்து எல்லாத்துக்கிட்ட பேசிக்கிறார். ரவிச்சந்திரன் வந்து கடந்த 2 மாசமாக 3 மாசமாக எங்கூடயே வந்து 2-3 டைம் நான் பேசிக்கிறேன். நம்ம அது கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அவர் சொன்னார், சார் இது மாதிரி தவறுக்கு நாங்களும் துணை போயிட்டோம், கண்டிப்பாக நான் வந்து நான் என்னை நல்லவன் நான் சொல்லி வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய பண்ண மாட்டேன். ஏன்னா நானும் அது தவறுக்கு வந்து போயிட்டேன், மக்களை ஏமாற்றிட்டேன், அதுக்குண்டான தண்டனை கண்டிப்பாக நான் அனுபவிச்சு தான் ஆகணும். அது எந்த விதமான தண்டனையும் நான் ஏற்றுக்குவேன். ஆனாலும் உண்மையான குற்றவாளிகளை நான் வந்து மக்களுக்கு வந்து சொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்ட்டு வந்து ஏராளமான ஆதாரங்களை அனுப்பிவிட்டார். நம்ம அதை ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பதிவு பண்ணி போட்டிருந்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் சொன்னார் ஏற்கனவே, சார் என்னையோட இதில் வந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா நான் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கிறேன், அது கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்குது. எங்கிட்ட வந்து சுமார் வந்து ஒரு 60 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்குது, கண்டிப்பாக அதை வந்து நான் மக்களுக்கு கொடுத்துருவேன், இல்லைன்னா வந்து காவல்துறையினர் வந்து அதை ஒப்படைச்சிருவா அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார். அவர் கரெக்டாக சொல்லிட்டு தான் இருக்கிறார். இதில் வந்து அவர் ஒரு ரயில்வேல வந்து மிகப்பெரிய ஒரு பணியில் இருந்துக்கிறாரு. அந்த வேலையும் கூட ரிசைன் பண்ணிவிட்டு வந்து இந்த பணியில் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் மனைவியோட பேரில் பண்ணிட்டு இருந்தார் இன்றைக்கி. அதனால் 2 பேருமே வந்து இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம என்னென்னா இதெல்லாம் வந்து சரிதான் எல்லாமே. ஆனால் ஊடகங்கள் வந்த பத்திரிகைகள் வந்த செய்திகள் வந்து உண்மைக்கு புறம்பாக இருக்குது. இது பாதிக்கப்பட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும், பொதுமக்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம தான் சொல்லணும். அதனால் எது நடந்ததோ அதை உண்மையாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அதுக்குண்டான தண்டனையை அனுபவிக்கணும். எனவே வந்து உண்மையில் எது நடக்குதோ அதை கண்டிப்பாக மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் அலெக்சாண்டர், இத்தனை பணிகளையும் அவர் தான் வெளியிருந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து கூடிய விரைவில் வந்து கைது செய்யப்படணும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த இந்த பாதிக்கப்பட்ட மக்களோட வேண்டுகோளாக இருக்குது. பார்ப்போம் காவல்துறையினர் தமிழக அரசும் எந்த அளவுக்கு இதில் நடந்துக்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் அவங்கள கைது பண்ணுறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி உறவுகளை. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.